உக்ரைனில் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்திய ரஷ்ய படைகள். சைடோமிர் நகரத்தில் எண்ணெய் கிணறுகள் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல். உக்ரைன் ரஷ்யா இடையே ஆன மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் முன்னேற்றம் இல்லை. நாளை மறுதினம் இரு நாட்டு அமைச்சர்கள் துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்த சம்மதம். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதிக்காத அமெரிக்கா. எரிவாயு தட்டுப்பாடு அச்சத்தால் தடை விதிக்க தயங்குவதாக தகவல். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி யாருக்கு? வாக்குப்பதிவுக்கு பிந்தைய பரபரப்பான கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியீடு. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மீண்டும் அரியணை ஏறும் என்று பெரும்பாலான ஊடகங்கள் கணிப்பு. 150 தொகுதிகளை கைப்பற்றி சமாஜ்வாதி இரண்டாவது இடம் பிடிக்கலாம். காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சிகளுக்கு சொற்ப இடங்களை கிடைக்க வாய்ப்பு. பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சியை இழக்கும் என்று கருத்து கணிப்புகளில் தகவல். ஆம் ஆத்மி கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு. உத்தரகண்டில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இடையே கடும் போட்டி. நூலுழகில் பாரதிய ஜனதா முந்தும் என்கிறது கருத்து கணிப்பு. கோவா மாநிலத்தில் தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்புகளில் தகவல். பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆகிய இரண்டுமே சம இடங்களை பிடிக்க வாய்ப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் பாரதிய ஜனதா ஆட்சியை தக்கவைக்க வாய்ப்பு. காங்கிரஸ் 3வது இடத்திற்கு தள்ளப்பட வாய்ப்பு. ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் அதிபருடன் நேரடியாக பேசுமாறு வலியுறுத்தல். ₹4,755 கோடி 33 புதிய திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அனைத்து தரப்பு வளர்ச்சியை உள்ளடக்கிய திராவிட மாடல் இலக்கை நோக்கி பயணிப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். உக்ரைனில் சிக்கியிருந்த மேலும் 123 மாணவர்கள் தமிழகம் வந்தடைந்தனர். உக்ரைனில் இருந்து 1340 தமிழக மாணவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தகவல். தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவிற்கே சென்று தஞ்சமடையும் உக்ரைனின் கிழக்கு மாகாண மக்கள். 168,000 பேர் அகதிகளாக வந்திருப்பதாக ஐநாவில் ரஷ்யா தகவல். உக்ரைனில் இருந்து நெல்லை திரும்பிய மருத்துவ மாணவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் சந்திப்பு. படிப்பை தொடர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற முதல்வரின் வார்த்தைகள் நம்பிக்கை தருவதாக பேட்டி. தவணை முறையில் பணம் செலுத்தினால் நிலம் தருவதாக கூறி 1100 கோடி ரூபாய் மோசடி. டிஸ்க் அசெட் நிறுவன இயக்குநர் 4 பேரை கைது செய்தது அமலாக்கத்துறை. பல்லடம் அருகே இருசக்கர வாகனங்கள் மீது சரக்கு ஆட்டோ மோதி விபத்து. 3 வயது குழந்தை உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.